ஹலோ எவ்ரிவான், நம்ம சேனல்ல இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். இன்னைக்கு நாம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் நூடுல்ஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு நான் இங்க ஒரு பாத்திரத்துல 4 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. இங்க நான் எக் ஹக்கா நூடுல்ஸ் தான் பண்ண போறேன். இதுலயே வெஜ் ஹக்கா நூடுல்ஸ் கூட கிடைக்குது. அந்த பேக்கெட் பின்னாடி எவ்வளோ நேரம் குக் ஆகணும் போட்டிருக்கோம், அதை நீங்கள் மறக்காமல் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி குக் பண்ணுங்கள். அதிகமாக குக் பண்ணால் குழஞ்சிரும். இது வந்து 2-3 மினிட்ஸ் வெந்தால் போதும்னு போட்டிருக்கு, அவ்வளோதான் நம்மளுடைய குக் ஆகிடுச்சு 2-3 மினிட்ஸ்லேயே. இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்து வந்துடலாம். இப்போ நான் வடிகட்டி எடுத்து வந்துட்டேன், நம்ம ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மட்டும் இதுக்கு மேலே ஊற்றிக்கலாம். அது ஏன்னா ஒன்னோட ஒன்று நூடுல்ஸ் ஒட்டாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்படி தான் ஹோட்டல்லலாம் செய்வாங்க. இப்போ நான் ஒரு வாணலில் ஒரு முட்டை, கொஞ்சமாக பெப்பர், கொஞ்சமாக உப்பு ரெண்டுமே எடுத்துருக்கேன். கொஞ்சம் நல்லா பெருசு பெருசாகவே ஃப்ரை பண்ணிக்கோங்க, ரொம்ப நசுக்கிடாதீங்க குட்டி குட்டியாக. அது இருக்கிறது கொஞ்சம் தெரியணும், அதனால தான். நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம இதை ஒரு தனியாக ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதே வாணலில் நான் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா பூண்டு சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. நான் இங்கே கொடை மிளகாய் நீட் நீட்டாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒன்று நீட் நீட்டாக வெட்டி வச்சுருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹை ஃப்ளேமில் இருக்கணும், லோ ஃப்ளேமில் வச்சுக்கக்கூடாது. அடுப்பு கொஞ்சம் நல்லா பெருசாக இருந்துச்சு அப்படின்னா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். காயெல்லாம் வந்து தண்ணி விடாது, கொஞ்சம் சீக்கிரமாக ட்ரை ஆகும், அதுக்காக தான் ஹை ஃப்ளேமில் வைக்க சொல்கிறது. இப்போ நான் பீன்ஸ், கேரட், முட்டைக்கோஸ் எடுத்துக்கிறேன். நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட்டில் வாங்குற நூடுல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் அதிகமாக இருக்கும், ஏன்னா முட்டைக்கோஸுடைய காஸ்ட் வந்து கம்மி, மீதி எல்லாத்துடைய காஸ்ட் வந்து அதிகம், அதனால் அந்த மாதிரி அதிகமாக சேர்த்துப்பாங்க. நம்ம வீட்டில் செய்கிறோம் அப்படின்றதுனால மூணுமே நான் ஒரே அளவு தான் எடுத்திருக்கேன். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க, வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக காய் வேகிற அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட இரும்பு கடாய் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், இன்னுமே கொஞ்சம் நல்லா இருக்கும். காய்க்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் சோயா சாஸ் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது மட்டும்தான் சேர்க்க போகிறேன், வேறு எதுவும் சேர்க்கறது இல்லை. ஆனால் ஹோட்டலில் இது சேர்க்க மாட்டாங்க, ஒயிட் சோயா சாஸ் சேர்ப்பாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க நூடுல்ஸ் எல்லாமே உள்ளே சேர்த்துடலாம். எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா, ஒன்னோட ஒன்றும் ஒட்டவே இல்லை. நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள், அஜினமோட்டா அதெல்லாம் கூட போடுவாங்க, நம்ம அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஹெல்த்தியாக பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு முள் கரண்டி ஸ்போக் எடுத்துக்கோங்க. நம்ம கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணுறதை விட இதை மிக்ஸ் பண்ணால் நல்லாவே மிக்ஸ் ஆகும், ப்ளஸ் ஒன்று ஒன்றும் உடையாது. அதுக்காக இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் குழந்தைங்களுக்கு வீட்டிலேயே இந்த மாதிரி செஞ்சு தரலாம், கடைக்கு போய் வாங்கி கொடுக்கணுன்ட்டுல இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக பண்ணி கொடுத்துடலாம். இது 10 நிமிஷம் தான் ஆகும் ரெடி பண்ணுறதுக்கு. டோட்டலாகவே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நூடுல்ஸ் இப்போ எல்லா கடையிலுமே அவைலபிளாக இருக்குது. பேக்கில் இல்லைனா கூட லூஸில் கூட அந்த மாதிரி நிறைய விற்றுருக்கு, நான் பார்த்துருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா அந்த காய் கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க முட்டையை சேர்த்துடலாம். உங்ககிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன், கொத்தமல்லி அதெல்லாம் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. எங்கிட்ட ரெண்டுமே இல்லை, ஊர் இந்த ஊரில் கிடைக்காது. ஸோ கருவேப்பிலை மட்டும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சமாக மிளகுத்தூள், வெள்ளை மிளகுத்தூள் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லை கருப்பு கூட சேர்த்துக்கலாம், நான் அதை காமிக்க மறந்துட்டேன். இப்போ நான் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போட்ட எல்லாத்தோடைய ஸ்பைசஸோட டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக கொஞ்சமாக நீங்கள் போட்டுக்கோங்க, இல்லை உங்களுக்கு வேணானா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். நம்மளுடைய நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு, அவ்வளவுதான்.
இந்த மாதிரி ரெசிபிஸ் உங்களுக்கு நிறைய வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.